வணக்கம். என்னை பாதித்த பாடலில் வந்து ரொம்ப ஒரு பழைய அற்புதமான ஒரு பாடலை நான் பாடணும்னு இருக்கேன். தெரியல, இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாடல் வந்து இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்க்கு தெரியுமான்னு தெரியல. நிச்சயமாக அந்த டயலாகு வந்து வடிவேல் அவர்கள் மூலமாக பெரிய ரீச் அது. உங்கள் மந்தையிலிருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்று விட்டன, இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ஊரெலாம் இந்த 2K கிட்ஸ், அது 80s அண்ட் 90s கிட்ஸ்க்கு தெரியும், நாங்களாம் ஊரில் டிவி பார்க்கணுன்னா ஊர்லேருந்து டெக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி நான் பார்த்த முதல் படம் வந்து ஞான ஒளி. அதில் அந்த சிவாஜி அவர்களுடைய அந்த பாடல் இருக்கும். அது வந்து அந்தோனின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஊரில் ஒரு கொலை பண்ணிவிட்டு ஊருக்கு போய் ரிட்டர்ன் வருவார். அவரோட நண்பரை வந்து மேஜர் சுந்தரராஜன் இருப்பார். அவர் பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம், அதுக்கு இடையில் ஒரு பாச போராட்டம் இருக்கும், நண்பர்களுக்கு இடையிலான ஒரு போராட்டம் இருக்கும். இதெல்லாம் தான் அந்த படத்தில் கதையாக போகும். ரொம்ப அற்புதமான ஒரு பாடம், ரொம்ப அற்புதமான டிமாஸ் அவர்களுடைய அந்த வாய்ஸ்லையும் சிவாஜி அவர்களுடைய ஆகச்சிறந்த நடிப்புலையும் வெளிவந்த ஒரு அற்புதமான படம். உங்களால் முடிஞ்சால் மறுபடியும் தேடி பாருங்கள். அந்த பாடல் வந்து தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள், ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அறிவீ மன்னித்தருள்வீ. உங்கள் மந்தையிலிருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்று விட்டன, இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. தாய் மடியிலே மழலைகள் ஊமையோ, சேய் மனதிலும் உறவுகள் மௌனமோ, நோய் உடலிலா மனதிலா தேவனே நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே. மான்களும் சொந்தம் தேடுமே இம்மானுடன் செய்த பாவம் என்னவோ, காவலே சட்டவேலியே உன் பாதையில் பிள்ளை பாசம் இல்லையோ. செல்வங்கள் குவிந்தது மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடி கொண்டாடின நண்பர்கள் வந்தனர் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அவ்வளவு அற்புதமான இதெல்லாம் நம்ம திரும்ப எங்கே வாய்ப்பே இப்படி ரீக்ரியேட் கூட நம்மளாலாம் பண்ண முடியாதுங்க.